அரசர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 திரைவசனங்கள் 17 தொடக்கம் 29 முடைய. அந்நாள்களில் நாப்பேத்து இறந்த பின் திஸ்திப்பேயரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, நீ புறப்பட்டு சமாரியாவிலிருந்து ஆட்சி செய்யும் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை போய்ப்பார். அவன் நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை தன் உடைமையாக்கிக் கொள்ள அங்கு போயிருக்கின்றான். நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நீ கொலை செய்து கொள்ளையடித்திருக்கின்றாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கிய அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும். அப்போது ஆகாபு எலியாவை நோக்கி, என் எதிரியே, என்னை கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நான் கண்டுபிடித்து விட்டேன். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு உன்னையே விற்றுவிட்டாய். இதோ நான் உனக்கு தீங்கு வர செய்வேன், உனது வழிமரபை ஒழித்து விடுவேன். உரிமை மக்களாயினும் அடிமைகளாயினும் இஸ்ரேல் ஆண் மக்களை ஆகாபிடமிருந்து வெட்டி எறிவேன். நேபாற்றின் மகன் ஏரோபாவின் குடும்பத்திற்கு செய்தது போல உன் குடும்பத்திற்கும் செய்வேன். ஏனெனில் நீ இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி என்னை பெருஞ்சினம் மூட்டினாய். மேலும் இசபேலை குறித்து ஆண்டவர் சொல்வது, இஸ்ரேலின் மதிலருகே நாய்கள் இசபேலை தின்னும். ஆகாவை சார்ந்தவர்கள் இரையாவர். நகர்ப்புறத்தே இறந்தால் வானத்து பறவைகளும் இரையாவர் என்றார். ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்யும் அளவுக்கு தன்னையே விற்றுவிட்ட ஆகாபை போல் கெட்டவன் எவனும் இருந்ததில்லை. ஏனெனில் அவனுடைய மனைவி இசபேல் அவனை தூண்டிவிட்டாள். மேலும் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையிலிருந்து ஆண்டவர் விரட்டி அடித்து எமோரியர் செய்து கொண்ட சிலைகளையெல்லாம் வழிபடும் அளவுக்கு அவன் மிகவும் இழிவாக நடந்து கொண்டான். அச்சொற்களை ஆகாபு கேட்டவுடன் ஆடைகளை கிழித்து கொண்டு வெற்றுடல் மீது சாக்குடை உடுத்தி நோன்பு காத்து சாக்கு துணி மீது படுத்தான், பணிவோடு நடந்து கொண்டான். அப்பொழுது திஸ்பேரான எலியாவுக்கு ஆண்டவர் உரைத்த வாக்கு, என் திருமுன் ஆகாபு தன்னை தாழ்த்தி கொண்டதை கண்டாயன்றோ? அவன் என் திருமுன் தன்னை தாழ்த்தி கொண்டதால் நான் அவன் வாழ்நாள்களின் தீமை வர செய்யாமல் அவனுடைய மகனது வாழ்நாளின் போது அவனுடைய குடும்பத்தாரின் மேல் தீமை விளையச் செய்வேன். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களுக்கு கூறியது, உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தள செய்கிறார். நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார். உங்களிடத்தில் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆதலால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராய் இருங்கள். இது வாழ்வுதரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி.
கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, புதியதொரு நாளுக்குள்ளாக கால் பதித்திருக்கின்றோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. விசேஷ விதமாக நீங்கள் எடுத்து வைத்திருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவருடைய கரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் விசேஷ விதமாக ஜெபிக்கின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாள் நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்திலே ஆண்டவர் எங்களால் இலகுவாக செய்ய முடியாத ஒரு காரியத்தை பற்றி கதைக்கின்றார். அதாவது ஆண்டவர் சொல்கின்றார், உனக்கு அடுத்து இருப்பவரிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கின்றீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு காட்டுங்கள், உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள் என்று. என கருமையானவர்களே, ஆண்டவர் எங்களுடைய வாழ்வில் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எங்களுடைய தந்தையாக மாற வேண்டும். ஆண்டவர் எங்களுடைய தந்தையாக மாறுவதற்கும் நாங்கள் அவருடைய சுவிகார புத்திரர்களாக மாறுவதற்கும் உள்ள ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால், எங்களை துன்புறுத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று. ஆண்டவர் ஜேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது செய்த காரியங்களை பாருங்கள். அவர் தந்தைக்கு பிரியமான காரியங்களை செய்து வந்தார். எப்பொழுதும் தந்தைக்கு பிடித்த விஷயங்களை செய்து வந்தார். பல நேரங்களில் நாங்கள் ஆண்டவருக்கு பிடித்த விஷயங்களை செய்வோம், ஆனால் எப்பொழுதும் செய்வோம் என்றால் அதுதான் எங்களுக்குள்ள பிரச்சனை. எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிடித்த விஷயங்களை செய்ய முடியாது. ஆனால் ஜேசு உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஆண்டவருக்கு பிடித்த விஷயங்களை எப்பொழுதும் செய்து வந்தார். அதனால் என்ன நடக்கிறது, ஆண்டவர் அவருக்கு மிக அருகையில் இருந்தார், எப்பொழுதும் துணையாக இருந்தார். ஆக எங்கள் வாழ்விலும் நாங்கள் ஆண்டவருடைய சுவிகார புத்திரர்களாக மாறுவதற்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் சொன்னது போல எங்கள் அடுத்திருப்பவர்களை அன்பு செய்ய வேண்டும், விசேஷ விதமாக எங்களை துன்புறுத்துவதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் ஜேசு சிலுவையிலே ஜெபித்தார், இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களுடைய பாவங்களை மன்னியும், இவர்களை தண்டித்து விடாதையும் என்று. அதே ஒரு ஜெபத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, பல்வேறு நிலைகளில் நாங்கள் துன்புறுத்தப்படுவோம். சில நேரம் மனதில் ஏற்படுகின்ற காயங்கள் பிறரால் ஏற்படுத்தப்பட்ட காயங்களாக இருக்கும். சில நேரம் எங்களுடைய வாழ்க்கையை வெறுக்கும் அளவுக்கு சிலர் செயல்படுவார்கள். இவர்களை கொன்றுவிடலாம் அல்லது இவர்களை அழித்துவிட வேண்டும் என்று எங்களுடைய உள்ளத்தில் தோன்றும் அளவுக்கு மற்றவர்கள் எங்களை துன்புறுத்துவார்கள். ஆனால் இவற்றை எல்லாம் பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கின்றார், இவ்வாறு செய்கின்ற ஒவ்வொருத்தருக்காகவும் நீ ஜெபிக்க வேண்டும். பிறரை போல் நீ வாழ முடியாது, நீ விசேஷித்த அழைப்பை பெற்றவன் பெற்றவள் என்று ஆண்டவர் இன்றைய நாளில் அழைத்து நிற்கின்றார். ஆகவே என கருமையானவர்களே, எங்களை துன்புறுத்துவதற்காக விசேஷ விதமாக ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கின்ற நேரத்திலே எங்களை நன்மையை செய்பவர்கள் அல்லது எங்களுடைய பெற்றோர் அல்லது எங்களுக்கு கூட இருக்கின்றவர்களுக்கு மாத்திரம் ஜெபிக்காமல் எனக்கு அநியாயம் செய்கின்ற துன்புறுத்துவதற்காக ஜெபிக்கின்ற அந்த மனநிலையை கேட்டு இன்றைய நாளில் நாங்கள் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.